மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது விசையிட நேர்காணல் பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சமூக மட்டத்தில் பல விடயங்கள் குறித்து பேசப்படுகின்றன. அதிலும் முக்கியமாக வறிய மக்களுக்கு வாழ்வில் நலிவடைந்து காணப்படும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் கொண்டு வந்துள்ள விசேட வேலை திட்டமான இந்த சமூர்த்தி கொடுப்பனவாளர்கள் அவ்வாறு வறிய நிலையில் உள்ளவர்களுக்காக வழங்கப்பட்டது. அஸ்வஸ்ம கொடுப்பனவு நலன்புரி நன்மைகள் சபையினால் ஒரு ஸ்தாபிக்கப்பட்டு அதன் மூலம் இப்பொழுது அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது முதல் கட்டம் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அது வெற்றிகரமாக நிறைவே செய்து கொண்டு அதனுடைய குறைகளை திருத்திக் கொண்டு இப்பொழுது இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் இப்பொழுது சமூக மட்டத்தில் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் பல சந்தேகங்கள் இருக்கின்றன பொதுமக்களுக்கு. அந்த சந்தேகங்களை களைவதற்காக இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய அதிகாரியை நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு திட்டத்தின் நிதியமைச்சினால் வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு கருத்திட்டத்தின் நலன்புரி நன்மைகள் சபையின் பிரதி திட்ட பணிப்பாளர் எஸ் யு சந்திரகுமாரன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு என்பது சமூக மட்டத்தில் ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகிறது. வறிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள மிக சிறந்த திட்டமாகவே இது கருதப்படுகிறது. இப்பொழுது முதல் கட்டத்தில் 20 லட்சம் பயனாளிகளுக்கு அந்த பலன் கிடைக்கப்பெற்றது. இப்பொழுது அதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு இப்பொழுது 4 லட்சத்தாக அதிகரிக்கப்பட்டு 24 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் விண்ணப்பங்கள் நேற்றிலிருந்து கோரப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்திற்கு இப்பொழுது உடனடியாகவே வருவோம். இந்த திட்டத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அந்த முறைகளை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். ஆம், மிக்க நன்றி. நீங்கள் கூறியது போல முதலாவது கட்டத்துக்குரிய கொடுப்பனவுகள் 2023 ஜூலையிலிருந்து மாதாந்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்ட பொழுது எங்களுக்கு 37 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைத்திருந்தாலும் அதிலே நாங்கள் முழுமையாக உடனடியாக கொடுப்பனவுக்கு தயாராக இருந்த விண்ணப்பங்கள் 14 லட்சம் பேருக்கு கடந்த ஜூலையிலிருந்து கொடுப்பனவு மாதாந்தம் நடைபெறுகின்றது. எங்களுடைய விண்ணப்பங்களை ஆரம்பத்திலே அழைத்த பொழுது அதில் சில விளக்கமன்மைகள் இருந்தபடியால் பல தகுதியானவர்களும் அதில் விண்ணப்பிக்க தவறியிருந்தமே நாங்கள் அவதானித்தோம். ஏனென்றால் இந்த அஸ்வஸ்ம திட்டம் இலங்கையிலே முதன் முதலாக கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சமூர்த்தி திட்ட பயனாளிகளும் அதுக்கு சமனான சில நன்மைகளை பெற்றிருந்தாலும் கூட இது சமூர்த்திக்கு ஈடான ஒரு மாற்றுத்திட்டம் அல்ல. சமூர்த்தியினுடைய இயல்பான அமைப்பு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது. அஸ்வஸ்ம திட்டத்தினுடைய உடனடி நோக்கம் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்கள் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மிகவும் வறுமையாகவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் வறுமையாகவும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தற்காலிக பாதிப்புக்கும் உள்ளாகியமையால் அவர்களுக்கு உடனடியான ஒரு உடனடி நிவாரணம் போல நிதி வழங்குகின்ற ஒரு திட்டத்தை தான் அரசாங்கம் இந்த நலன்புரி நன்மைகள் சபை கூடாக ஆரம்பிக்க திட்டமிட்டது. அதில் அவர்களிலே மிக வறியவர்களுக்கு மாதாந்தம் 15,000 ரூபாய், அதேபோல் வறியவர்களுக்கு 8,500 ரூபாய், தற்காலிக பாதிப்புள்ளவர்களுக்கு ஓரளவு வறுமையில் உள்ளவர்களுக்கும் 5,000, 2,500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதிலே சிலர் வந்து தங்களுடைய விண்ணப்பங்களை பதியவில்லை. காரணம் அவர்கள் நினைத்திருக்கலாம் நாங்கள் சமூர்த்தி பயனாளிகளாக இருக்கிறோம், நாங்கள் அஸ்வஸ்மத்துக்கு மாற வேண்டியதில்லை. ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் சமூர்த்திக்குரிய வாழ்வாதார திட்டத்தில் இருந்தாலும் எங்களால் விண்ணப்பங்கள் அழைக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை வழங்கினால் அஸ்வஸ்ம திட்டத்திலுடைய 22 வறுமை குறிகாட்டிகள் இருக்கின்றது. அந்த வறுமை குறிகாட்டிகளின் பிரகாரம் அவர்கள் வீடுகளுக்கு எங்களுடைய எண்ணீட்டாளர்கள் சென்று அவருடைய தகவல்களை கணினி மூலமாக சேகரித்து, அதாவது உங்களுடைய மொபைல் ஆப் மூலம்தான் சேகரித்தார். ஆகவே அந்த வேளையிலே தவறியவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது நேற்று முதல் 1 மாதத்துக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டிருக்கின்றோம். ஆமாம், நேற்று முதல் அந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அடுத்த மாதம் வரை, அதாவது மார்ச் 15 வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த விண்ணப்பங்களை எங்கிருந்து பெறலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன? சில ஆன்லைன் முறையிலும் இந்த விண்ணப்பங்களை பெறலாம். அந்த ஆன்லைன் வசதி இல்லாதவர்கள் இந்த விண்ணப்ப படிவங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வழிமுறைகள் என்ன? ஓ, ஆகவே இந்த திட்டம் உண்மையிலே நலன்புரி நன்மைகள் சபை நிதியமைச்சில் இருந்தாலும் இதனுடைய சகல திட்டங்களும் மாவட்ட செயலாளர்கள் இந்த நலன்புரி நன்மைகள் சபையினுடைய மேலதிக ஆணையாளர்களாகவும் பிரதேச செயலாளர்கள் பிரதி ஆணையாளர்களாகவும் பதவி வழங்கப்பட்டு பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற எங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய பிரிவினாலே விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த விண்ணப்பங்களை உரியவர்கள் அந்த பிரதேச செயலக காரியாலயத்திலேயோ அல்லது தங்களுடைய கிராம அலுவலர்களோ இன்றிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
நாங்கள் சகல அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவங்களும் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் சகல கிராம அலுவலர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளோம். ஆகவே அதாவது நிகழ்நிலை மூலம் விண்ணப்பங்களை வசதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அவ்வாறான எந்த வித ஏற்பாடுகளும் இல்லாதவர்கள் பழமையைப் போல தங்களுடைய விண்ணப்பத்தை கிராம அலுவலரிடம் அல்லது பிரதேச செயலாளரிடம் பெற்று அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அது மிகவும் மிகவும் அடிப்படையான தகவல்கள் தான் விண்ணப்பத்தில் கேட்டிருக்கிறோம். அந்த விண்ணப்பத்தை அவர்கள் மீண்டும் கிராம அலுவலர் மூலம் அல்லது நேரடியாக பிரதேச செயலகத்தில் இருக்கிற நலன்புரி நன்மைகள் பிரிவில் வழங்கலாம். முதலாவது சற்று குறுக்கெடுக்க மன்னிக்க வேண்டும். இப்பொழுது இந்த சமருத்தி அல்லது இந்த அஸ்விஸ்ம திட்டம் தொடர்பில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. காலாகாலம் தொடர்ந்து வருகிறது. அழைப்பிலும் ஒருவர் வந்திருக்கின்றார் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக. வணக்கம், நீங்கள் உங்களுடைய வணக்கம் சார். ஆமாம், சொல்லுங்கள். தெய்வலேந்து பேசுறேன் சார். நான் ஏற்கனவே அந்த அசுவசமைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் சார். அந்த அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டுச்சு. என்னடா சார், என்னோட கால் உடஞ்சி ஆக்சிடென்ட்ல காலும் உடஞ்சி வைப்பும் வீட்டுல தான் வேலையும் இல்லை. அதுக்கப்புறம் இப்ப ஏப்ரல்ல இருந்து நாங்க இப்ப வீட்டுல தான் இருக்க சார். ஒரு வருமானமும் இல்லை. மே மாசத்துலதான் எங்களுக்கு அப்ளிகேஷன் எடுத்தாங்க. வீட்டுல வந்தா நடக்க இல்லாம இருக்கையில வீட்டிலே வந்துதான் போட்டோ எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க ஏஜ் ஆபீஸுக்கு. அறிந்து கொள்ளலாம் நீங்கள் எந்த பிரதேச செயலாளர் பிரிவு, எந்த கிராம அலுவலர் பிரிவில் இருந்து? உங்களுக்கு இந்த படிவங்கள் தந்த பொழுது ஒரு எல்லோரும் அறிவது போல கியூஆர் கோட் ஒன்று தந்தவர்களா? அந்த கியூஆர் கோட் பிரகாரம் உங்களுடைய முதலாவது கட்டத்திலேயே உங்களுடைய பெயர் அனுமதிக்கப்பட்டு பட்டியலிடப்படவில்லையா? இல்ல சார். அப்பொழுது நீங்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய முறையீடு மேன்முறையீடு இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கிறீர்களா பிரதேச செயலகத்திலே? இல்ல சார், நாங்கள் போகும்போது எல்லாம் இந்த கியூஆரை காட்டும் போது உங்களுக்கு இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் மேன்முறையீடு செய்யறதுக்கு சான்ஸ் கொடுக்கல சார். அதான் உண்மை. இல்லை, நான் நம்புகிறேன் அவர்கள் வழக்கமாக விண்ணப்பங்கள் அழைக்கப்பட்டு உரியவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவருடைய பட்டியல் பிரதேச செயலகத்திலே போடப்பட்ட பின்னர் எவராவது உங்களை போன்றவர்கள் தங்களுக்குரிய விண்ணப்பத்திலே தகுதி இருந்தும் வரவில்லை என்று நீங்கள் சந்தேகப்பட்டு இருந்தால் உங்களுடைய முறையீட்டை உடனடியாக பிரதேச செயலர் கொடுத்திருக்க வேண்டும். அதற்காக 2 வாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு அந்த காலப்பகுதியிலே நீங்கள் அந்த விண்ணப்பத்துக்கு உங்களுடைய மேன்முறையோடு வழங்கப்பட முடியாவிட்டால் உங்களுடைய மேன்முறையோடு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஏற்கனவே உங்களிடம் கியூஆர் கோட் இருப்பதனால் நீங்கள் அது தொடர்பாக மீண்டும் புதிய விண்ணப்பம் வழங்க வேண்டியதில்லை. இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறது, உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் மேன்முறையோடு கொடுப்பதற்கு உங்களுக்கு காலம் இல்லாதபடியால் மேன்முறையோடு கொடுக்கவில்லை. இது தொடர்பாக நீங்கள் நேரடியாக எங்களுடைய 1924 என்ற இலக்கத்திலே உங்களுடைய அழைப்பை ஏற்படுத்தி அங்கே தமிழ் மொழியிலே பேசுவதற்கும் ஒருவர் இருக்கின்றார், அவரிடம் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வாறு அவர்கள் மூலம் விளக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கிற உங்களுடைய நலன்புரி நன்மைகளுக்கான பிரிவிலே தொடர்பு கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களுடைய மேன்முறையீட்டை, அதாவது பிரதேச செயலகத்திலே உங்களுடைய முறையீடு சரியாக கவனிக்கப்படவில்லை என்றால் தலைவர் நலன்புரி நன்மைகள் சபை நிதியமைச்சுக்கு நீங்கள் உடனடியாக எழுத்து மூலம் கடிதத்தை போடுகின்ற பொழுது நாங்கள் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமையை அறிந்து உங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். நன்றி சார். வணக்கம். ஆமாம், 1924 மிக முக்கியமான ஒரு தகவல். இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கின்றது. மேன்முறையீடு நீங்கள் ஏற்கனவே கூறியது போல மேன்முறையீடு வழங்குவதற்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த முறையீடு செய்யாதவர்களுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய பட்டியலிலே பெயர் இல்லை என்று அவர்கள் தெரிந்தால் அவர்கள் மேன்முறையீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் மேன்முறையீடுக்குரிய காலம் முடிவடைந்த பின்பு அவர்கள் மேன்முறையீடு செய்வதற்கு சாத்தியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இவ்வாறானவர்களை நாங்கள் இப்பொழுது 2வது கட்டத்துக்கு அழைத்திருக்கிறபடியால் அவர்கள் இந்த 2வது கட்டத்திலே தகுதி இருப்பார்களா இருந்தால் அவர்களை தவறவிடக்கூடாது. ஆகவே அதுதான் நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகிறோம். இது தொடர்பாக பிரதேச செயலாளர்களுக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறும் தெளிவில்லாவிட்டால் எங்களுடைய 1924 தமிழ் மொழி மூலம் தொடர்பு கொள்ளலாம். அவ்வாறும் இல்லாவிட்டால் எங்களுக்கு நேரடியாக தெரிவிக்கும் பட்சத்திலே நாங்கள் அந்த விண்ணப்பத்தை அவர்களுக்கு எங்களுடைய திட்டத்திலே, இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்திலே இவ்வாறான குறைகள் நிலைமைகளை அவதானிப்பதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். அவர் இவருடைய விண்ணப்பங்களை பார்த்து இவருடன் தொடர்பு கொள்வார்கள். இவர்களும் பார்த்து கொள்ள முடியும் தங்களுடைய கியூஆர் கோட் மூலம் தங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலைமையை.
ஆமாம், தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போல் இந்த விண்ணப்பங்களை எவ்வாறு சமர்ப்பிக்க? ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போல் முறை இலகுவாக இருக்கிறது. முதலாவது, நிகழ்நிலையிலே உங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கும் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பத்தை பெற்று அதே வேளையிலே நீங்கள் எங்களுடைய அதாவது வெப்தளம் www.iwmsஐடபிள்யூஎம்எஸ் மீண்டும் கூறுகிறேன், எங்களுடைய வெப்தளம் வந்து iwms.wbb.gov.lk. அல்லது நீங்கள் வெல்ஃபேர் பெனிஃபிட் போர்ட் என்று அல்லது நலன்புரி நன்மைகள் சபைகள் என்று கூகுள் தேடுகின்ற பொழுது எங்களுடைய இணையதளம் வரும். இணையதளத்திலே நேற்றிலிருந்து சகல ஆவணங்களும் அதிலே ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவர் தன்னுடைய விண்ணப்பத்தை ஆன்லைனில் நிரப்புவதற்கு சிரமமாக இருந்தால் அதை டவுன்லோட் பண்ணி, சாதாரணமாக விண்ணப்ப படிவங்களை எடுப்பது போல அந்த விண்ணப்ப படிவத்தை இறக்கம் செய்து, பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து நிரப்பி அதாவது கொண்டு கிராம அலுவலர்கிட்ட அல்ல பிரதேச செயலாளர்கிட்ட கொடுக்கலாம். அவை பல முறைகள் இருக்கிறது. முதலாவது, நேரடியாகவே ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது, அது நேரடியாக தகவல்கள் அதில் ஏற்றப்படும். இரண்டாவது, எங்களுடைய ஹார்ட் காப்பி என்று சொல்லப்படுகிற படிவம் ஏற்கனவே எங்களோட இணையதளத்திலே இருக்கிறது. இணையதளத்திலே இருந்து அதை பதிவிறக்கம் செய்து கையால் நிரப்பி அதை கிராம அலுவலர்கிட்ட கொடுக்கிறது. அதையும் அவர்களுக்கு சிரமமாக இருந்தால் நேரடியாக கிராம அலுவலரிடமோ அல்லது அவருடைய பிரதேச செயலாளரிடமோ உரிய விண்ணப்ப படிவத்தை பெற்று அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்போ முதலாவது கடமை அவர்கள் விண்ணப்பிப்பது. அவர்கள் தகுதியானவர்களா இல்லையா என்பது இரண்டாவது கட்டம். இரண்டாவது கட்டம் என்று நான் சொல்வது, அந்த விண்ணப்பங்களை ஒரு மாதத்துக்கு அழைத்திருக்கிறோம், அப்போ அவசரப்பட தேவையில்லை. நேற்றிலிருந்து மார்ச் 30, அதுக்காக மார்ச் 14 வரையும் காத்திருக்க வேண்டும் என்றும் இல்லை. ஆகவே அவர்கள் சுமூகமான நாளிலே அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் அவர்கள் அதுக்குரிய அக்னாலேஜ்மெண்ட்டையும் கொடுப்பார். மார்ச் 15 பிறகு இந்த விண்ணப்பங்கள் தொடர்பாக அவர்கள் வீடுகளுக்கு எண்ணீட்டாளர்கள் எனுமுரேட்டர்ஸ் போவிடும். அவை போய் நாங்கள் அவருடைய கைத்தொலைபேசியிலே அதற்குரிய அப்ளிகேஷன் இருக்கு, அவர்கள் அதிலே அந்த கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை பதிவு செய்து அவர்களுக்கு கியூஆர் கோட் வழங்கப்படும். அதன் பின்னர் சகல விண்ணப்பங்களையும் நாங்கள் பரிசீலித்து இருக்கின்ற மொத்த தொகையிலே அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் பின்பு அவருடைய பெயர்கள் வந்து பட்டியலிடப்படும். அந்த பட்டியலிலும் அவர்கள் திருப்தி இல்லாட்டால் மீண்டும் முறையீடு செய்யலாம். ஆகவே நீங்கள் கேட்டதன் பிரகாரம் முதலாவது கட்டத்திலே தவற விடப்பட்டவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இப்பொழுது. எவராவது சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டால் அவர்கள் இப்பொழுது விண்ணப்பிக்கலாம். ஆமாம், இந்த முதலாவது திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட பாதிக்கப்பட்ட பலர் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் அதிக அளவிலான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதே போல் அதற்கு சமாந்தரமாக நிராகரிக்கப்பட்டும் இருக்கின்றது. அதே போல இவர்கள் விண்ணப்பிக்க தவறியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதற்கான பிரதான காரணங்கள் என்னவாக அமைந்திருக்கின்றது, இனம் கண்டிருக்கின்றீர்கள், அதற்கான நிவர்த்தி செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் இது தொடர்பாக இப்பொழுது அதாவது நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டப்பு அமைச்சினுடைய செயலாளருடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய அலுவலகத்தின் மூலமாகவும் நீங்கள் கூறியது போல விசேடமாக நுவரெலியா, பதுளை, கேகாலை மற்றது புலனர்வு, இதிலே 3 தமிழ் பேசும் மாவட்டங்களிலே மலையக தொழிலாளர்கள் உள்ள மாவட்டங்களிலே எதிர்பார்க்கப்பட்ட விண்ணப்பங்கள் சென்று கிடைக்கவில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். 1, ஆரம்ப கட்டத்திலே அவர்களுக்கு உரிய தகவல்கள் சென்றடைவதில் தாமதம் இருந்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு போதிய விளக்கமின்மை இருந்திருக்கலாம், இதன் காரணமாக விண்ணப்பிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அண்மையில் எங்களுக்கு ஒரு தகவல், எங்களுக்கு பெருந்தோட்ட அதாவது தோட்ட உட்கட்டமைச்சிலிருந்து கேட்டிருந்தார்கள், இவர்களுக்கு சம்பளம் வந்து அதாவது சொல்கிற பேஸ்லிப்புன்னு சொல்லி அவர்கள் சம்பளம் பெற்றுக்கொள்கிறார், அவ்வாறானவர்களுக்கு அசுவேசமாக கிடைக்காது என்று கூறுகிறார்கள். இது உண்மையாட்டு, அது மிகவும் முற்றிலும் தவறான ஒரு சம்பவம். அதை தெளிவாக ஒரு தோட்ட தொழிலாளர்களுக்கு அசுவேசமாக நலன்புரை திட்டம் கிடைக்காது என்று ஒரு தோற்றப்பாடு, ஒரு தவறான விடயம். நாங்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இன்று மாலை நாங்கள் ஒரு இது தொடர்பாக ஒரு விசேட கூட்டம் இந்த தோட்ட உட்கட்டம் அமைச்சுடன் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர்களுடைய அலுவலக அவருடைய அமைச்சுக்குள்ளே வருகின்ற அந்த பிளான்டேஷன் கம்யூனிட்டி ஃபெசிலிட்டேஷன் ஆஃபீஸர்ஸ் என்று பல பிரதேச செயலங்களில் கடமையாற்றுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவூட்டல் ஒன்று செய்ய இருக்கிறோம். அவர்கள் ஊடாக இந்த விண்ணப்பங்களை அவர்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் முக்கியமான விடயம், விண்ணப்பத்திலே அவர்களை பற்றி கேட்பது மிகவும் அடிப்படையான தகவல். அவருடைய பெயர், அவருடைய தேசிய அடையாட்ட இலக்கம், அவருடைய விலாசம், என்ன கிராம அலுவலர் பிரிவு, எத்தனை குழந்தைகள் அல்ல எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார், இந்த விவரத்தை எடுத்த பின்னர் தான் 2வது கட்டமாக அவர்கள் வீடுகளுக்கு சென்று இந்த எண்ணீட்டல் நடைபெறும். மிகவும் தெளிவாக கூறுகிறோம், இந்த திட்டத்திலே ஏனையது போல வறுமை நிலைக்கு அவருடைய வருமானம் மட்டும் ஒரு குறியீடாக இல்லை. இந்த
உதாரணமாக ஒரு தோட்டத் தொழிலாளர் மாதம் 25,000 ரூபாய் எடுக்கிறார் என்று ஆகக்கூடியதாக இருந்தாலும் அது இங்கு ஒரு அளவீடாக கொள்ளப்பட மாட்டார். அது தவிர்ந்த ஏனைய குறியீடுகள் இருக்கிறது, அவருடைய வீட்டு நிலைமை, அவர்களுடைய நீர் நிலைமை, நீர்வருகை நிலைமை, அவர்களுடைய கல்வி நிலைமை, பல வேறு குறியீடுகள் மூலம்தான் அவர்களுக்கு இந்த உதவி கிடைக்கிறது. வீட்டின் கட்டமைப்பு, வீட்டின் கட்டமைப்பு மாற்றாக கூறினால் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிற மிகவும் கீழ்நிலையில் இருக்கிற, மிகவும் ஒரு குறைந்த நிலையில் இருக்கிற ஒரு சிற்றூழியராக இருந்தாலும் கூட அவரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏனென்றால் இதிலே அவருடைய மாத சம்பளத்தை வைத்து நாங்கள் இந்த விதமான தீர்மானம் எடுக்கப் போவதில்லை. அவை நாங்கள் இம்முறை வடிவாக தெளிவுபடுத்துகிறோம். பெருந்தோட்டத்தில் இருக்கிற தோட்டத் தொழிலாளர்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய கடமை மார்ச் 15ஆம் தேதிக்கு முன்னர் தங்களுடைய விண்ணப்பத்தை தருவது. விண்ணப்பத்தை தந்த பின்பு எங்களுடைய எண்ணீட்டாளர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களுடைய சகல விவரங்களையும் சேகரிப்பார். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தோட்ட பகுதிகளில் லயன்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு சொந்தமான வீடு இல்லை. அவை அவர்கள் அந்த இடத்திலே வீடு அற்றவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சொந்த நிலம் இல்லை, அவர்களுக்கு மேலும் தோட்ட வசதி செய்வதற்கு நிலம் இல்லை. அவருடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலைமைகளை பொறுத்து தான் ஏனைய திட்டங்கள் கிடைக்கும். ஆகவே மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம், தோட்டத் தொழிலாளர்களுக்குரிய விண்ணப்பங்களை சேர்ப்பதிலே அந்த பகுதியிலே இருக்கிற தொழிற்சங்கங்கள், இன்னும் இதே போல இருக்கின்ற ஊடகங்கள் மற்றும் இதில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் இதை மிகவும் தெளிவுபடுத்தி அவர்களை முதற்கட்டத்துக்கு விண்ணப்பிக்க வையுங்கள். பின்பு அவர்களுடைய தகுதி, அவருடைய தேவையை பொறுத்து அது அரசாங்க கொள்கைகளுக்கு அமைவாக தீர்மானிக்கப்படும். சேடமாக கூறுகிறோம், நுவரெளிய பதிலை கேட்காது. உண்மையில் அது முக்கியமான ஒரு விடயம். கடந்த முதலாம் கட்டத்தில் பெருமளவிலான ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் மலையக பகுதியானவர்கள் என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டது. இப்பொழுது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு. சமூர்த்தி கொடுப்பானவாளர்களிலிருந்து அந்த முறையில் இருந்த மாதிரி ஒரு விசேட ஒரு திட்டமாகத்தான் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு திட்டம் வருகிறது. சமூர்த்தி பயனாளர்களுக்கு எந்த விதமான தேசிய அடையாள அட்டையோ, இது ஒரு அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய எதுவும் இல்லாமலேயே அவர்களுக்கு அந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இந்த அஸ்வஸ்ம திட்டத்தில் தேசிய அடையாள அட்டை என்பது கண்டிப்பாக பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம திட்டத்திலும் கூட பல பயனாளிகள் என்று பார்க்கும் பொழுது 60-70 வயதை கூடியவர்கள் தான் பெரும்பாலும் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுள் பெரும்பாலானவர்களுக்கு இந்த தேசிய அடையாள அட்டை இல்லாமல் இருக்கின்றது. அதனை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரம் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கின்றது. இவ்வாறானவர்களுக்கு இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவையில் இணைந்து கொள்வதற்கான தகுதிகள் என ஒரு நேயர் கேட்டிருந்தார். இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவில் முதலாம் கட்ட கொடுப்பனவை அவர் பெற்றிருக்கின்றார். 77 வயதானவர். அவருக்கு இந்த தேசிய அடையாள அட்டை இல்லாததன் காரணத்தினால், இது ஒரு சட்டம் வந்தது, இல்லாததன் காரணத்தினால் 2வது கட்ட கொடுப்பனவை பெற முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த சிக்கல்களுக்கு இவ்வாறான தீர்வு இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் எங்கள் கூறியது போல எங்களுடைய கடந்த கால அனுபவங்களிலே இந்த சமூக பதிவேடு என்பது பேணப்படவில்லை. அதாவது நாங்கள் சொல்ற சோசியல் ரெஜிஸ்ட்ரி. எங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய பிரதான நோக்கம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இவ்வாறான வறியவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு சமூக பதிவேடு பேணுவது. இது 2002ஆம் ஆண்டு 24வது இலக்க சட்டத்தின் மூலம்தான் இந்த நலன்புரி நன்மைகள் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. நலன்புரி நன்மைகள் ஸ்தாபிக்கப்பட்டதன் பிரதான நோக்கம் எந்த ஒரு தேவைக்கும் எவ்வாறான உதவி வழங்குவதற்குமான ஒரு பொதுவான சமூக பதிவேடு நாட்டிலே பேணப்பட வேண்டும். அந்த சமூக பதிவேடு வருடாந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், தேர்தல் என்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் தேர்தல் தாப்பு எப்படி புதுப்பிக்கிறார்களோ அதே போல ஒரு சமூக பதிவேடு. இது சகல வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் கூட இருக்கின்றது. ஈவன் ஆஸ்திரேலியா அல்லது நியூசிலாண்டு எல்லா நாடுகளிலும் கூட சமூக பதிவேடு இருக்கிறது. அப்போ இந்த சமூக பதிவேடு என்பது இப்பொழுது கணனிமயப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக இவருடைய கொடுப்பனவு கணனிமயப்படுத்தப்பட்டதுடன் வங்கிகளின் ஊடாக நேரடியாகத்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் வங்கியினுடைய கட்டமைப்பும் எங்களுடைய கணனி கட்டமைப்பும் எல்லாமே வந்து ஒரு இணையதளத்தின் மூலம் இணைக்கப்படுகின்ற பொழுது இந்த தேசிய அடையாள அட்டை என்பது அவசியம். ஆனாலும் முதலாவது கட்டத்திலே இது எங்களுக்கு மிகவும் ஒரு அசௌகரியமாக இருந்தபடியால் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நன்மை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் வங்கி கணக்கிலே திறக்கின்ற பொழுது, அவர்களுக்கு அடையாள அட்டை இல்லாத பொழுது வங்கி கணக்கு திறக்க முடியாதென்று சங்கடம் இருந்த பொழுதிலும் நாங்கள் விசேடமாக இலங்கை வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, மற்றது பிரதேச அபிவிருத்தி வங்கி, இந்த 3 வங்கிகளும் தற்காலிக ஏற்பாடாக 6 மாதத்துக்கு சலுகை வழங்கியிருந்தார்கள். இந்த அடையாள அட்டையை இல்லாமல் வங்கி கணக்கை தற்காலிகமாக திறப்பது. அப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு பயனாளிக்கும் அறிவித்தோம், நீங்கள் 6 மாதத்துக்குள் உங்களுடைய அடையாள அட்டையை பெற்று
வங்கிக் கணக்கில் அடையாள அட்டையை பதிவு செய்ய வேண்டும். அப்போ நீங்கள் கூறியது போல அவர்களுக்கு போதிய விளக்கமின்மை காரணமாக ஒரு வயோதிபர் இருந்தால் அவர்களுக்கு அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் உண்மையில் எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது. எவ்வாறென்றால் ஒவ்வொரு கிராம அலுவலர்களும் 300 குடும்பத்தை தான் பார்க்கிறார்கள். அவர்களுடைய பிரதான பணி தங்களுடைய கிராமத்தில் இருக்கிற வறியவர்கள் வசதியானவர்கள் அவர்களுடைய பதிவேடு அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி அடையாள அட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கான பிரதேச செயலாளர்களுக்குரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிற தேசிய அடையாள அட்டை பெற வேண்டும். எங்களுக்கு தெரியும் 2 வீதமானவர்கள் அதாவது அடையாள அட்டை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கடந்த 6 மாதமாக இவர்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறோம் உங்களுடைய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் இது கணனிமயப்படுத்தப்பட்ட கொடுப்பனை ஆகியபடியால் சிலர் வந்து 2 இடங்களிலே பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே எங்களுடைய அரசாங்க அலுவலருடைய பிரதான பணி இவ்வாறான வசதி குறைந்த அல்லது மிகவும் வறுமையில் இருக்கிற முதியவர்களை பராமரிப்பது. உங்களுக்கு தெரியும் சமூக சேவை திணைக்களம் இருக்கின்றது, மற்றது எங்களுடைய முதியவர்களுக்கான செயலகம் இருக்கின்றது. எங்களுக்கு நிறைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடமையாற்றுகிறார். ஆகவே எங்களுடைய வேண்டுகோள் விசேடமாக கிராம அலுவலர்களும் இந்த அபிவிருத்தி நிலையிலே இருக்கின்ற கிராம மட்ட உத்தியோகத்தர்களும் தங்கள் பகுதியிலே இருக்கிற அடையாள அட்டை பெற வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்து அதற்கு அடையாள அட்டை பெற்று வழங்குவது. இது தொடர்பாக நீங்கள் கேட்டது போல ஆரம்ப காலத்திலே எங்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரம் என்பது அவசியம். ஆனால் இப்பொழுது ஆட்பதிவு திணைக்களம் கடந்த காலங்களில் இருந்த அந்த கட்டுப்பாட்டை தளர்த்தி பிறப்பத்தாட்சி பத்திரம் இல்லாதவர்களும் அடையாள அட்டை பெறலாம். எவ்வாறு பெறலாம் என்றால் அந்த பகுதியினுடைய கிராம அலுவலர் அதை உறுதி செய்ய வேண்டும். அதாவது அவருடைய ஒரு பிறந்த அதிகாரி அவர் எதை கூறுகிறாரோ அதை அவர் அத்தாட்சிப்படுத்தி கொடுத்தால் அவருக்கு அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இது தொடர்பாக ஆட்பதிவு திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே பல ஒரு அஸ்வசும வாரம் ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுதும் நாங்கள் இந்த 1 மாதத்திலே அடையாள அட்டை இல்லாதவருடைய அடையாளம் கண்டு எங்களுடைய சமூக பாதுகாப்பு கருத்திட்டத்தின் மூலம் அவ்வாறானவர்களுக்கு அடையாள அட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் ஆட்பதிவு திணைக்களத்துடன் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்வது 1வது கட்டத்திலே அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு 6 மாத சலுகை காலம் முடிவடைந்தபடியால் அவர்கள் பெற முடியாத காரணம் வங்கிகள் அடையாள அட்டை இல்லாமல் கணக்கு திறக்க முடியாது. ஆனாலும் அதை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசு அலுவலர் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறபடியால் அவர்களுக்கு உடனடியாக அந்த அடையாள அட்டை வழங்குவதற்கு பிரதேச செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக திங்கட்கிழமை நாங்கள் மாகாண ஆணையாளர்கள், மாகாண ஆளுநர்கள், பிரதம செயலாளர்கள், சமூக சேவைக்குரிய மாகாண செயலாளர்களை அழைத்து உங்களுடைய நிதியமைச்சிலே ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். பிரதேச செயலகங்களுடன் இணைந்து அவருடைய சமூக சேவை அலுவலர்களை இணைத்து இவ்வாறான ஒரு சிறிய தொகையினருக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கு விசேட ஏற்பாடு செய்யுமாறு மாகாண ஆளுநர்களுக்கும் பிரதம செயலாளர்களுக்கும் சமூக சேவை செயலாளர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் உண்மையிலே கிராம அலுவலர்களும் பிரதேச செயலாளர்களும் இதிலே விசேட கவனம் செலுத்தி அவர்களுக்கு விசேடமாக ஒரு நடமாடும் சேவை ஏற்படும் தேவையாக இருந்தால் கூட அவர்களுடைய சமூக பாதுகாப்பு கருத்திட்டத்தின் ஊடாக நாங்கள் அதனை செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். அதிகமாக உள்ள நாங்கள் அறிந்தோம் அனுராதபுரத்திலே 3000 பேருக்கு அடையாள அட்டை இல்லையா. நாங்கள் அது தொடர்பாக அடுத்த வியாழக்கிழமை கிராம அலுவலர்களுடனான ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே கிராம அலுவலர்களும் பிரதேச செயலாளர்களும் நாங்கள் எல்லோரும் பொது உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்கள் இணைந்து இவ்வாறான அடையாள அட்டை பெற முடியாமல் இருக்கிறவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது ஒரு நல்ல காரியம் என நம்புகிறேன். ஆமாம், உண்மையில் ஒரு பல தகவல்களை குறைகள். இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றோம். அது சாதாரணமாக கேட்கப்பட்ட கேள்வி. அரசு ஒரு அஸ்வஸ்ம திட்டத்திற்கு பயலான அல்லது விண்ணப்பிக்கக்கூடிய ஒருவருடைய பிள்ளைகள் அரச உத்தியோகத்தர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான கொடுப்பனவு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகமும் இருக்காது. இதில் நான் மீண்டும் அதை அழுத்தி கூற வேண்டும். எங்களுடைய இந்த வறுமை குறிகாட்டிகள் என்பது அவருடைய குடும்பம் என்பதிலே அவர்களுடைய மொத்த வருமானத்தை மட்டும் தங்கியிருக்கவில்லை. அதாவது ஒரு அலுவலகத்தில் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். முதலாவது மூத்த பிள்ளை ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிறார். தாய் தந்தை வயோதிபர்கள். இன்னும் 3 சகோதரர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். இன்னொருவர் சிலவில் வலது குறைந்தவராயிருக்கலாம். இவர்களுடைய பலவிதமான குடும்ப நிலைமைகளை அவதானித்துத்தான் இந்த உதவி கிடைக்கப் போகிறது. ஆகவே நேரடியாக அவர் அலுவலகத்திலேயோ அல்லது எங்களுடைய தோட்டத் தொழிலாளரை போலே மாதாந்த சம்பளம் பெறுபவர்கள் இதுக்கு பொருத்தமற்றவர்கள் என்று கூற முடியாது. அதுவும் இருந்தாலும் அவர்களுடைய வருமானம் பெற்றிருந்தாலும் ஏனைய குறிகாட்டிகளையும் அடையாளம் கண்டு
ஏனையவர்கள் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் ஆக கூடுதலாக இலங்கையிலே 24 லட்சம் பேருக்கு தான் வழங்கப் போகிறோம். மிக வறுமை உள்ளவர்கள் 4 லட்சம், 8 லட்சம் பேர் வறுமை உள்ளவர்களாக இருந்தால் இந்த புள்ளி அடிப்படையிலே அவர்களுக்கு வறுமை கோட்டுக்குள் வருவார்களாக இருந்தால் கிடைக்கும். ஆனால் தனித்து அவருடைய வருமானம் மட்டும் ஒரு குறிகாட்டி அல்ல. ஆனால் அவருடைய ஏனைய வசதிகள், வாகனம் வைத்திருக்கிறார், அவர் ஒரு வாகனம் வைத்து வருமானம் வருகிறது, அல்ல அவரோட ஒரு சிறிய கடையில் வருமானம் வருகிறது, மகனும் வேலை செய்கிறார், அவர்களுக்கு ஒரு தரமான வீடு இருக்கிறது, மலசல கூட வசதி இருக்கிறது, நீர் விநியோகம் இருக்கிறது, அவ ஏனையவர்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்கள் செலவுகளை வசதியாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இன்னும் ஒன்று நாங்கள் இதில் வலிந்து கூற வேண்டும், கடந்த முறையிலே ஒரு முறைப்பாடு இருக்கிறது, வசதியானவர்களுக்கும் இது வழங்கப்பட்டு விட்டது. அதில் ஒரு விதமான உண்மையும் இருக்கலாம். ஏனென்றால் கடந்த முறையிலே எங்களுடைய இந்த எண்ணீடுகளிலே கிராமத்தலைவர்கள் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் இருந்தபடியால் அவர்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக சரியான தகவல்களை உறுதிப்படுத்துவதிலே குறைபாடு இருந்திருக்கலாம். ஏனென்றால் இது கணனிமயப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் வழங்குகின்ற தகவல்களை பொறுத்து தான் புள்ளி வழங்கும். ஆனால் இம்முறை அது ஏற்படாது. ஏனென்றால் உங்களுடைய கிராமத்தலைவர்கள் எல்லோரும் ஒத்துழைக்க முன்வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த கிராமத்தினுடைய நிலைமை தெரியும், அவை அவர்களால் வழங்கப்படுகின்ற தகவல் மூலம் பிள்ளையானவர்கள் தெரிவு செய்கிறதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஆமாம், மிக்க சந்தோஷம். இவ்வளவு நேரமும் உங்களுடைய கடுமையான வேலை பளுவுக்கு மத்தியிலும் கூட நேரடியாக கலையகம் வந்து பல பொதுமக்களுக்கு தேவையான பல விபரங்களை தந்தமைக்காக நன்றி. சுருக்கமாக நாங்கள் சொல்ல, இந்த முறை இப்பொழுது அஸ்வசம கொடுப்பனவு 20 லட்சத்திலிருந்து 24 லட்சமாக அதிகரிக்கப்பட போகிறது. ஏற்கனவே நீங்கள் முதலாம் கட்டத்தில் நீங்கள் விண்ணப்பித்து இருந்தீர்கள், ஆனால் அவர்கள் இந்த இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பிப்பதன் மூலம் உங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு இருக்கின்றது. உதவி ஆணையாளர் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு ஐடென்டி தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் கூட அதற்கான ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் பெருந்தோட்டத்தில் கொழுந்து பறிப்பவர்களாக இருந்தாலும் கூட, லயன் குடியிருக்கள் இருக்கும் அரச பணியாளர்களாக இருந்தாலும் கூட நீங்களும் இந்த அஸ்வசமா கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்கலாம். அரசாங்கத்தின் நோக்கமே உங்களுடைய வறிய நிலை அல்லது இக்கட்டான நலிவடைந்த வாழ்க்கை பொருளாதாரத்தை மேம்படுத்துவதும் திட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு விண்ணப்பித்து அதன் மூலம் பலன் அடையுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக இணைந்து கொண்டு முழுமையாக பல விபரங்களை, சந்தேகங்களுக்கு தெளிவினை தந்தமைக்காக நலன்புரி நன்மைகள் சபையின் சமூக பாதுகாப்பு கருத்திட்டத்தின் பிரதி திட்ட பணிப்பாளர் S.U. சந்திரகுமாரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நேத்ரா சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் மிக்க நன்றி. நேத்ராவுக்கு மிக்க நன்றி ராஜா. ஏனென்றால் இந்த விண்ணப்பம் அழைக்கப்பட்ட பின்பு பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அவற்றை நாங்கள் இவ்வாறான ஊடகங்களின் மூலமாக தெளிவுபடுத்தலாம். ஆகவே நாங்கள் மக்களை வேண்டிக் கொள்வது, உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் 9 1924 அலையுங்கள், அல்லது இவ்வாறான செய்திகள் மூலம் நீங்கள் பத்திரிகைகள், வானொலிகள், இந்த தொலைக்காட்சிகள் மூலம் இந்த தகவலை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களை வழங்குங்கள் என்று அன்பாக கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமாம், நன்றி. உண்மையில் அவர் கூறியதை மீண்டும் 19 24 என்ற தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் அழைத்தால் மேலதிகமான சந்தேகங்களுக்கு தெளிவினை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறப் போகின்றோம். இப்பொழுது முதலாவது கலந்துரையாடல் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடலுடன் இந்துஜா கழகத்தில் இருக்கின்றார். நாங்கள் இனிய பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு தொடர்ந்தும் இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடலுடன் இணைந்து கொள்ளலாம். நன்றி.